அறிவியல் அறிஞர் ஐசக் நியூட்டன் ஆராய்ச்சியின் போது சாப்பாடு தூக்கத்தை மறந்துவிடுவார். ஒரு நாள் மேஜையின் மேல் இருந்த உணவை கவனிக்கவில்லை. அங்கு வந்த அவரது நண்பர் அந்த உணவை சாப்பிட்டு விட்டார். சிறிது நேரம் கழித்து வந்த நியூட்டன் தட்டு காலியாக இருப்பதை பார்த்து, நான் முட்டாளாக இருக்கிறேனே, சாப்பிட்டதை கூட மறந்துவிட்டேனே என்று நொந்து கொண்டார். நான் தான் சாப்பிட்டேன் என்று சிரித்து கொண்டே சொன்னார் நண்பர். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான், ஒரு வேலையை ஆர்வத்துடன் செய்தால் நாமும் சாதனையாளரே. இயக்குனரும் நடிகருமான தங்கர் பச்சன் ஒரு அறிக்கை விட்டார். வணிக சினிமாக்களின் மீதான வெறி, மது மீதான வெறி இரண்டுமே இச்சமூகத்தை பின்னோக்கி இழுத்துச் செல்வதில் முதன்மையானவை. இதன் சீர்கேடுகளை உணராமல் இவற்றின் விற்பனை கணக்கை வெளியிட்டு இன்னும் எவ்வளவு காலத்திற்கு பெருமைப்பட்டு கொள்ளப் போகிறோம் என்று அவர் கூறினார். தங்கர் பச்சனுக்கும் ஐசக் நியூட்டனுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.